எப்படி நல்லா இருக்கீங்களா ஈரானின் எச்சரிக்கை சவுதி ஆகிய அரபு நாடுகளுக்கு ஏற்பட போகும் பெரிய சிக்கல் அமெரிக்காவிடம் உதவி கேட்கும் அரபு நாடுகள் மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோய்தில் உள்ள ஏழு லட்சம் வெளிநாட்டவர்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது எப்படி பெண் விமானியின் அசத்தல் லேண்டிங் அடுத்து விசா வியாபாரம் செய்தவர்கள் கைது உள்துறை அமைச்சகம் அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க வாங்க மிக முக்கியமான இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையான பிரச்சனை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது தற்காத்துக்குள்ள ஈரான் சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதற்கு இன்னும் இஸ்ரேல் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் இப்ப வெளியாகும் தகவல்கள் எப்படி இருக்குன்னா இஸ்ரேல் தற்போது ஈரானில் உள்ள அணு ஆயுத நிலையம் மற்றும் ஈரானில் உள்ள எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் கோயத் சவுதி அரேபியா கத்தார் ஆகிய அரபு நாடுகளின் வான்வழியை பயன்படுத்தி தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியும் இப்போ ஈரான் ராணுவ தளபதி என்ன தெரிவிச்சிருக்காருனா இஸ்ரேலுக்கு வான்வழிகளை கொடுக்கும் நாடுகளை நாங்கள் தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது இப்போ இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் தடுத்து நிறுத்த அனைத்து அரபு நாடுகளும் அமெரிக்காவிடம் அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் ஏன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இஸ்ரேல் உடனே கேட்பான் அப்படி இஸ்ரேல் அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் குவைத் சவுதி அரேபியா கத்தார் ஆகிய வான்வெளிகளை பயன்படுத்தி ஈரானை அடித்தால் மிகப்பெரிய போர் உருவாக அதிக வாய்ப்புள்ளது ஒவ்வொரு நாடும் இப்படி மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்வதால் அதிகம் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் தாங்க ஐநா சபையின் ஒன்று ஏன் இருக்குதுன்னு தெரியலைங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க அடுத்த தகவல் நேற்று திருச்சியிலிருந்து மாலை சரியாக அஞ்சு நாற்பது மணிக்கு ஷார்ஜாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் சக்கரங்கள் உள் இழுக்கப்படாததால் விமானம் அவசர நிலை கருதி வானில் இரண்டு மணி நேரம் வட்டமடித்து மீண்டும் திருச்சியிலே விமானம் விமானியின் சாதுரியத்தால் அலமது பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சரி விமானம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஏன் திருச்சியில் இறக்கணும் ஷார்ஜாவில் போய் இறக்கிருக்கலாம்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஏன் ஷார்ஜாவில் இறக்கலன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் சில நிமிடங்களில் விமானத்தின் சக்கரங்கள் விமானத்துக்குள்ள இழுக்கப்பட்டு விடும் ஆனால் நேற்று ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் இந்த ப்ராசஸ் நடக்கலை ஷார்ஜா வரைக்கும் விமானத்தின் சக்கரங்கள் தொங்கிக் கொண்டே போனால் விமானத்தின் பறக்கும் தன்மை பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லைங்க விமானத்தின் எரிபொருளும் விரைவில் காலியாகிடும் அப்புறம் ஷார்ஜா செல்வதற்கு முன்னாடியே பெட்ரோல் காலியாகிவிடும் இதனால் பெரிய விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இந்த சம்பவத்தை தடுக்கவே திருச்சியிலே ஃப்ளைட் வந்து தரையிறக்கப்பட்டது அதுபோல் சிலருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும் ஏன் ஃப்ளைட் வந்து வானத்துல ரெண்டு மணி நேரம் வட்டமடித்து அது எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க விமானத்தின் எடையை குறைக்கவும் மிக முக்கியமாக தரையிறங்கும் போது தீப்பிடிக்காமல் இருக்க இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை இயக்கது பெண் விமானி மைதிலி என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அடுத்த தகவல் பயோமெட்ரிக் ப்ராசஸ் தொடர்பான புதிய புள்ளி விவரத்தை தற்போது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதாவது பயோமெட்ரிக் கோய்த்தில் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் எடுப்பது என்பது லாசிம் அதாவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தோம்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட கோய்த்திகள் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் பயோமெட்ரிக் ப்ராசஸ் முடித்து விட்டார்கள் அதாவது ஒன்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு கோய்த்திகள் பயோமெட்ரிக் முடித்து விட்டார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கொய்திகள் பயோமெட்ரிக்

முப்பத்தி ஒன்றாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேதிக்குள் பயோமெட்ரிக் எடுக்காவிட்டால் ஏழு லட்சம் பேரின் சிவிலடிகள் பிளாக் செய்யப்படும் அதன் பிறகு விசா ரெனிவல் ஏன் ஊருக்கு பணம் அனுப்புவது உட்பட எதையுமே செய்ய முடியாது வாஜித் முஷ்கில் அதனால பயோமெட்ரிக் ப்ராசஸ் முடிக்காதவர்கள் உடனே முடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் விசா வியாபாரத்தில் ஈடுபட்ட எகிப்த் மற்றும் சிரியா நாட்டவர்களைச் சேர்ந்த நான்கு பேரை த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு ஏழு பேர் கைதான நிலையில் தற்போது மீண்டும் நான்கு பேர் கொய்த் விசாவை வேறு கம்பெனிகளுக்கு மாற்றித் தருவதாக கூறி எழுநூறு முதல் ஆயிரம் கொய்தினார்களை தினார்களை வெளிநாட்டவர்களிடமிருந்து வசூல் செய்துள்ளார்கள் பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக த ரெசன்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதுபோல் கோயத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாதி விசா அடிச்சுட்டு குறிப்பாக வீட்டு டிரைவர் விசாவை கொய்திகளுக்கு பணம் கொடுத்து அடிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான வீட்டு டிரைவர்கள் வெளியில் வேலை செய்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கொய்த் சட்டத்திற்கு எதிரான செயல் அதனால் எந்த விசாவில் கொய்த்துக்கு போனீங்களோ அதே விசாவில் அதே கம்பெனியில் வேலை செய்வது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது ஏன்னா இப்போ செக்கிங் பார்த்தீங்கன்னா கோய்த்தில் அனைத்து இடங்களும் நடக்குது அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட்லாம் திருச்சிட்டு கோய்த் கோயத் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளை டிக்கெட்டுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜெஜிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபத்தஞ்சி கொய்தினாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு மதுரை முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் உருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது உருதிநார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமன் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்